ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ரெசிபி ஃபலூடா. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபலூடாவை ரொம்ப டேஸ்டியா ஈஸியா வீட்லயே எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 கப் பால் சேர்த்து சூடாக்கிக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பால் ஆற வச்சிருங்க. நல்லா ஆறினதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா ஜெலி பண்ணுறதுக்கு நான் ஸ்ட்ராபெரி, லெமன் 2 ஃப்ளேவரில் ஜெலட்டின் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2-3 ஃப்ளேவர் எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதாவது 1 ஃப்ளேவர் இருந்தால் கூட போதும். ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் 1 கப் ஜெலட்டின் பவுடர் எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் கொதிக்கிற தண்ணி சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அந்த பவுடர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்த பிறகு 1 கப் தண்ணி சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஜெல்லி நல்லா செட் ஆன பிறகு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சேமியா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 கப் தண்ணி சேர்த்து சூடாக்கிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் கடையில் ஃபலூடா சேவ்னு கிடைக்கும், அது 1 பேக்கெட்டை பிரித்து அப்படியே சேர்த்துக்கோங்க. ஃபலூடா சேவ் இல்லைன்னா வீட்டில் இருக்க வறுத்த சேமியா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 2-3 நிமிஷத்தில் சேமியா நல்லா வெந்துடும். நல்லா வெந்த பிறகு அதை ஒரு வடிகட்டியில் ஊற்றி தண்ணியை வடிச்சிடலாம். சுடு தண்ணியை வடித்த பிறகு மறுபடியும் தண்ணி ஊற்றி சேமியாவை கழுவிடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஃபலூடா பண்ணுறதுக்கு ரோஸ் சிரப், அப்படி இல்லைன்னா ரூஃப் ஆஃப் சான்னு எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும், அதை 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சிருக்க சப்ஜா சீட்ஸ் 3 ஸ்பூன், 2 ஸ்பூன் சேமியா போட்டுக்கோங்க. அடுத்ததா 3 ஸ்பூன் லெமன் ஜெல்லி, 3 ஸ்பூன் ஸ்ட்ராபெரி ஜெல்லி. நம்ம ரெடியா வச்சிருக்க பால்லேருந்து 1 கப் இதுல சேர்த்துக்கலாம். பால், ரோஸ் சிரப், ஜெல்லி, சப்ஜா சீட்ஸ் எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது மேலே 1 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக ரோஸ் சிரப், கடைசியாக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி. ஆஹா, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அதுவும் இப்பயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பைசி இந்தியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.